ಬಹಳಲ್ಲಿ ನನಗೇನಿ ನೀ ನಾನು ಲೇನಿ ನನಗಲ್ಲಿ ಹುದ ಸರ್ ನಾನು ಬ್ಯಾಂಗ್ಲೂರ್ ಎದಕ್ಕೆ ಹೋಗೋಣ ತರೀಮಾ ಸರ್ ಎದಕ್ಕೆ திரு ராஜ்குமார் கன்னட ஆக்டர் இருக்கார்ல சார் அவர் கூட இன்னைக்கு நைட் டின்னர் அம்பரீஷ் விஷ்ணுவர்தன் இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க ராஜ்குமார் சார் பைய சிவனா இருக்காரு அவர் என் தம்பி கூட படிச்சவர் அப்பா ஏன் சார் நன்றிங்க அதை ஏன் சார் கேக்குறீங்க வாழ்க்கை பூரா மத்தவங்களுக்காக நடந்து நடந்து கால் இப்படி ஆயிடுச்சு சார் இந்த அக்னி நட்சத்திரம் நாயகன் இதெல்லாம் டைரக்ட் பண்ணாரு டைரக்டர் மணிரத்னம் அவர் உங்களுக்கு தெரியுமா யாரு எந்த டைரக்டர் அதான் சார் மணிரத்னம் டைரக்டர் மணிரத்னம் யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க அவருக்காக அலைஞ்சு அலைஞ்சு அவரு அவர் டைரக்ட் பண்ற படங்கள் எல்லாமே நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன் அப்படியா இவ்வளவு ஏன் சார் அவர் அண்ணன் ஜிவி இருக்காரு ஜி வெங்கடேஸ்வரன் யார் யாரு அதான் சார் ஜிவி சுஜாதா பிலிம்ஸ் ஜிவி ஆமா அவருக்கு தொழில் கத்து கொடுத்ததே நான் தான் ஏன் சார் நிறுத்துறீங்க எங்கேயாவது போறீங்களா நீங்க ஏதோ டைரக்டர் சொன்னீங்களே யாருது டைரக்டர் மணிரத்னம் அவங்க அண்ணன் யாரோ சொன்னீங்களே ஜிவி வெங்கடேசா ரொம்ப நல்லவர் நான் தான் அந்த ஜிவி சார் ஜிவி நீங்களா நான் அப்பவே நினைச்சேன் ஜாட அப்படியே இருந்துச்சு ரீல் சுத்துறதுக்கும் ஒரு லெவல் இருக்கு இவ்வளவு சுத்தினா அப்படிதான் இருப்பேன் கொஞ்சம் இறங்குறீங்களா நியாயந்தா இறங்கிட வேண்டியதான் மணிரத்னம் சார் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார் என்ன சார் நொண்டறீங்க அடிபட்டுருச்சு சார் எப்படி இந்த ஷீகா தெரியுமா சார் ஷீகா அதாவது இந்த இந்தியாலே பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் அவரை நான் அப்படிதான் செல்லமா கூப்பிடுவேன் சொல்லுங்க அவரு வந்த வேகமா வீசினாரு சார் பேட்ல படுறதுக்கு பதிலா காலில் பட்டுருச்சு அடிபட்டுருச்சு அவ்வளவு வேகமா வீசினாரு அடி என்ன சார் இந்தியாலே ஃபாஸ்டஸ்ட் போலர் பந்த வேகமா வீசக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் சார் உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா நீங்க ஏன் சார் வண்டி நிறுத்துறீங்க உங்களுக்கு ஏதாவது அவசரமா சார் இறங்கியா என்ன சார் தப்பு பண்ண நான் யார் தெரியுமா யாரு சிவராம கிருஷ்ணன் இந்தியன் டீம் ஸ்பின்னர் கவாஸ்கர் ஸ்ரீகாந்த் எல்லாரோடையும் ஆடி இருக்கேன் உனக்கு கேரி சோபஸ் யார் தெரியுமா ஃபுட்பால் பிளேயர் தானே இறங்கியா கபாடி பத்தி பேசியிருக்கலாம் தேங்க்ஸ் சார் கிரிக்கெட் காதுல பூசு தெரியா கீழே இறங்கியா சாம்பா யோ அறியாதே இறங்கியா ஓயா இறங்கறையா இறங்க புரியா இல்லையா இறங்க இல்லையா மறக்கற இறங்கறையா மிஸ்டர் will you please get out yes i can walk என்ன விட 3 வருஷம் ஜூனியர் அனுமந்த் ஐயா அவனுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஏன் சார் உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல ஏசி தமிழ்நாடு சிபாரிசே பண்ண மாட்டேன்றாரு அவர் மாத்திரம் மனசு வச்சாரு கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் தான் அத விடுங்க இல்லப்பா சார் லக் வடதுதே சப் இன்ஸ்பெக்டர் எல்லப்பா இல்லி பாரப்பா நான் மகனே இல்லி தோடுஸ்தனி ஹோட்டல் மோட்டல் அல்ல இன்ஸ்பெக்டர் எல்லப்பா இதர ஹலோ இன்ஸ்பெக்டர் நீ முன்னசரே எல்லப்பாவா அவது நினைக்கே போன் போனா எந்த மடனை திருன இங்க இருக்கன்னு ஒரு 5 நிமிஷம் டீ குடி குடுமா நானங்களே ஹலோ யாரு மாட்டாரதோ ஓ மாமனாரு அவர்தான் செத்துட்டாரா யோ புண்ணாக்கு நான் ஏசி பேசுறேன் ஐயா மார்னிங் சார் சார் சரி சரி சல்யூட் அடிச்சதுலாம் போதும் யூடி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க டீ சாப்பிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கியா நோ சார் போட்டேன் சார் ஏயா வயர்லெஸ் ஒன்னு எங்கெல்லாம் தேடுறது ஸ்டேஷன்ல இருக்கிறதே இல்லையா நீ உனக்கு என்ன ப்ரோக்ராம் இப்போ சார் இப்பதான் சார் மார்க்கெட் போயிருந்த சார் எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு சிபிஐ ஆபீசர் அனுப்புறேன் ரொம்ப முக்கியமான கேஸ் விஷயமா அவர் வந்திருக்காரு அவர் அர்ஜென்ட்டா எங்க போறாரோ அங்க கொண்டு போய் நம்ம வண்டியில இறக்கி விட்டுரு என்ன சரி சார் சார் அவர் பேர் சார் அவர் பேர் ராஜா செவப்பு தொப்பி நீல கலர் ஷர்ட் போட்டுப்பாரு போயிடுவியா எஸ் சார் ஓகேயா ஓகே சார் எஸ் சார் எஸ் சார் வையா போன ஓகே சார் ப்ரோமோஷனுக்கு வை இல்ல எவனையோ டிராப் பண்ணமா சிகரெட் புடிச்சா திட்டுறாங்க அப்படின்னா வாயா சிபிஐ சார் சார் உங்க சிபாரிசுல எனக்கு ப்ரமோஷன்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார் ஏன் இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல சார் இந்த கோலா ரொம்ப அழுத்து போச்சு சார் வேலையும் ஜாஸ்தி சார் அது கூட பரவாயில்ல சார் ஏசி நல்லவர் தான் சார்
அவர் சம்சாரனா படா பஜார் சார். ஏன்? நான் தான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி வரணும் சார். மாவு மில்லுக்கு போய் நான் தான் மாவு அரைச்சு வரணும் சார். அது கூட பரவாயில்லை சார். அவர் பசங்களுக்கு முடி வெட்ட நான் தான் சலூனுக்கு கூட்டிட்டு போறேன் சார். என்னால முடியல சார். மிஸ்டர் ஏலக்கா. யார் ஏலப்பா? ஓ சாரி மிஸ்டர் ஏலப்பா. நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். அது வெற்றிகரமா முடிஞ்சிச்சுனா நிச்சயமா உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. சார் நீங்க போற வேலை கண்டிப்பா வெற்றி தான் சார். சார் இது பாருங்க ஜெயநகர் முதல் தெரு போங்க. சீக்கிரம் போங்க சார். என்ன இவ்வளவு சோவா போறீங்க? ஸ்டாப் 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 சார் ஜெயநகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான். சார் ஏலப்பா நீங்க போலாம். எனக்கு வண்டி வேணாம். சார் நீங்க திரும்பி போறதுக்கு பெங்களூர் வந்தா நான் தான் கிங். உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர்ட்ட சொல்லுங்க எனக்காக போன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் னு. சார் ப்ரமோஷன் தானே நான் பாத்துக்கறேன். நீங்க கிளம்புங்க. ஐயா சார். ஓகே சார். ஓகே சார். சரி சார். வா பிஜி. ஹாய் பிஜி. Biji, get out! இந்த மெதுவா பேசிட்டு அம்மா நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். ஹலோ சாரி ராங் நம்பர். கம் பிஜி. ஓய் அவுட். ஓய் எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆரத்தி எடுத்து வரவேற்பேன்னு நினைச்சீங்களா? ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. இருந்தாலும் நான் மனுஷன் தான். Thank you for your information. Welcome. முதல்ல வெளிய போங்க. பிஜி பிஜி நான் சொல்றது கேளு. ஒண்ணு கேட்க முடியாது. இந்த பாருங்க. நான் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்க வரேன். பாவம் மன்னிப்பு கேக்குறதுக்காக வந்திருக்கேன். பாவத்தை மன்னிக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. அவுட். இந்த பாருங்க. I'm very sorry பிஜி. சாரி பிஜி. பிஜி நான் தப்பு செஞ்சிருக்கேன். நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா அதுதான் வாழ்க்கை அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். உன்ன சந்திச்சதுக்கு அப்புறம் திரும்பி வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் பிஜி. நாய் வால நிமித்த முடியாது. வாளையை நறுக்கிட்ட விஜய். நாய்ங்கிற விஜய் 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 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு விஜய். நான் நல்லவனா வாழ்ந்து காட்டுறேன். நான் தப்பு செஞ்சதுக்கு பட்ட என்ன தண்டிச்சிருச்ச விஜய். விஜய் இந்த பாரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆனா உன்னை பார்க்க மட்டும் வர வேண்டாம் சொல்லாத விஜய். ப்ளீஸ் விஜய். விஜய் விஜய் தப்பு செஞ்சவன் திரும்பி வாழ முடியாதா இல்ல வாழதான் கூடாதா? இந்த வால்மீகி இருக்காரு அவரும் முதல்ல தப்பு செஞ்சாரு. அதுக்கப்புறம் திருந்தி ஒரு பெரிய காவியமே எழுதினாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கூட. முடிச்சாச்சா? இப்ப நீ வெளிய போறியா இல்ல நான் போகட்டுமா? ராஜா தண்ணி வேணுமா? இருங்க இந்த பொண்ணை சமாளிக்க ஒத்துக்கல என் உயிர் போயிடும்பா.